நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு முதல் பருவமான செயல் பகுதியில் உள்ள இன்பத்தமிழ் பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டிஎன்பிசி தரப்பில் மொழிப்பாடமான தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து இன்பத்தமிழ் செயல் பகுதியிலிருந்து லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள இன்பத்தமிழ் செயல் பகுதியிலிருந்து தேர்வு நோக்கில் எடுக்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் அனைத்துமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, இன்பத்தமிழ் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் அவர்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி, பாரதிதாசன் இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கனக சுப்புரத்தினம். அடுத்து இன்பத்தமிழ் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் கவிதைகள். இன்பத்தமிழ் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் கவிதைகள். பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி. பாரதிதாசன் அவர்கள் பிறந்த ஊர் புதுச்சேரி. பாரதிதாசனின் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மையார். பாரதிதாசனின் பெற்றோர் வந்து கனகசபை லக்குமி அம்மையார். பாரதிதாசன் ஆற்றிய பணி தமிழாசிரியர். பாரதிதாசனோட பிறந்த ஊர் அவங்க அம்மா அப்பா பேர் வந்து நமக்கு பள்ளி புத்தகத்தில் வந்து தந்திருக்க மாட்டாங்க. இது கூடுதல் தகவல், நீங்கள் வந்து புத்தகத்தில் இதை நோட் பண்ணி வச்சுட்டாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, பெண் கல்வி, கைம்பெண் மர்மணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை தம் கவிதைகளில் பாடினார். இப்போ பாரதிதாசன் அவர்கள் வந்து எந்த மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பாடியிருக்காரு அப்படின்னா, பெண் கல்வி, கைம்பெண் மர்மணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை தம் கவிதைகளில் பாடியுள்ளார். அடுத்த கேள்வி, புரட்சிகரமான கருத்துக்களை பாடியதால் பாரதிதாசன் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் சிறப்பு பெயர்கள். பாரதிதாசனோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா பாவேந்தர், புரட்சி கவிஞர். அடுத்ததான், பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய நூல்கள் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, பிசிராந்தையார், அழகின் சிறப்பு. இதில் பிசிராந்தியர்ன்றது அவர் இயற்றிய நாடக நூல். பிசிராந்தியர் என்ற நூலுக்கு தான் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். அப்போ பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் பார்த்தோம்னா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு. பிசிராந்தையர் அப்படின்றது பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல். அந்த நாடக நூல் தான் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கோம். அடுத்து, பாரதிதாசன் அவர்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/4/1891. பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1891. அவருடைய இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 21/4/1964. பாரதிதாசன் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1891 to 1964 வரைக்கும். அடுத்து ஒரு பாடல் வரி இருக்கு, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள். அந்த பாடல் வரியை நல்லா பார்த்துங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள். அடுத்ததான், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் அவர்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் பார்த்தோம்னா பாரதிதாசன் அவர்கள். அடுத்து அந்த பாடல் வரியில் பார்த்தீங்கன்னா தமிழங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்ற மாதிரி தமிழை வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். அடுத்தது, தமிழுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலவு, மனம், அமுது. தமிழுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிலவு, மனம், அமுது. இளமைக்கு பால் போன்றது எது? தமிழ். எல்லைக்கு வானம் போன்றது தமிழ். அப்போ இளமைக்கு வந்து பால், எல்லைக்கு வானம். அடுத்து, அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ். அப்புறம், வைரம் போன்ற உறுதிமிக்க வால் போன்றது தமிழ். அப்போ இளமைக்கு பால் போன்றது, எல்லைக்கு வானம் போன்றது, அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. அப்போ வைரம் போன்ற உறுதிமிக்க வால் போன்றது. சொல்லும் பொருளும் பார்த்துங்க, நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னு பார்த்தோம்னா விளைச்சல், சமூகம் மக்கள் குழு, அசதினா சோர்வு.
இதில் விளைவு அப்படின்னா விளைச்சல், புதிய புத்தகத்தில் வளர்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆப்ஷனில் ரெண்டில் எது இருக்கோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு விளைவுண்டா விளைச்சல் மற்றும் வளர்ச்சி, சமூகம்டா மக்கள் குழு, அசதினா சோர்வு. நன்றி நண்பர்களே, இதே போல் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.